எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈஸ்வரி விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாளி சீசன் 3ல சுத்திகா அர்ஜுன் அவர்கள் செஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஸ்வீட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ அல்வா செய்யறதுக்காக பீஸா கட் பண்ணி இந்த வெள்ளிக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்து வந்திருக்குது. இது ஆறின உடனேயே நம்ம தோலை உரிச்சிட்டு நம்ம தேங்காய் திருவுறதுலையாக திருவிட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வள்ளிக்கிழங்குக்கு நான் ஒரு 200 கிராம் வெள்ளை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி முதல்ல இது கரையை விட்டுடலாம். நம்மளுக்கு இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பானில் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். நெய் காஞ்சிருக்குது. நம்ம இந்த திருவி வச்சிருக்கிற வள்ளிக்கிழங்கு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இந்த வெள்ளத்தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கெட்டி பத வர வைக்கும் நம்ம நல்லா வேக விடலாம். நம்ம இப்போ கை விடாமல் இதுக்கு மேலே கலாரிக்கலாம். அது பாருங்கள், கெட்டி பதம் வந்திருக்குது. இதுக்கு மேலே அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும், அதனால் கை விடாமல் நம்ம கலாரிக்கலாம். இப்போ மறுபடியும் இருக்கிற 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கினே வரலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 1/4 பாகம் நம்மளுக்கு அல்வா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச கோதுமை திராட்சை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த அல்வாவை கிண்டி விடலாம். அப்படியே நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுருத்திகா அர்ஜுன் அவர்கள் செஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.